பரமக்குடி படுகொலை என்பது அது ஏதோ எதார்த்தமாக அந்த போன இடத்தில் அந்த ஊர்வலம் வந்தது, வன்முறை வந்தது, போலீஸ் தாக்கியதுங்கிற ரெக்கார்டு கிடையாது. போலீஸ் அங்கிருந்து காவல்துறையிலிருந்து முதல்ல வந்து ஆயுத கிடங்கிலிருந்து ஆயுதங்களை கையெழுத்து போட்டு எடுக்க வேண்டும். எடுத்துட்டு தான் ஒரு இடத்துக்கு போக முடியும். அப்போது கையெழுத்து போட்டு பரமக்குடியில் ஆயுதங்களை கையெழுத்து போட்டு ஆயுதங்களை எடுத்து வந்தவர்கள் முழுக்க முழுக்க தலித் அதிகாரிகள். கவனிக்கணும் அந்த விஷயத்தை. கையெழுத்து போட்டது தலித் அதிகாரிகள், தலித் போலீஸ். தலித் போலீஸை வைத்து கையெழுத்து போட்டு காவல்துறையிலிருந்து துப்பாக்கி எடுக்கப்பட்டிருக்கிறது ஆயுத கிடங்கிலிருந்து. கையாண்டது தலித் அல்லாத காவல்துறை அதிகாரிகள், கொல்லப்பட்டது தலித்துகள். இது வந்து ஒரு நெட்வொர்க். இது என்பது வேறு. அதுக்குள்ள ஒரு சாதி கையாண்டதெல்லாம் தலித் அல்லாத போலீசார்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். துப்பாக்கியால் சுட்டது என்ன சாதிகாரம் வேடிக்கை பார்க்க வந்தோம் நீங்க சொல்றீங்களா? வேடிக்கை பார்த்தோம் தலித் அல்லாத ஒருத்தன் கூட இல்லையா? முழுக்க முழுக்க ஏழு பேர் செத்துருக்காங்க, ஏழு பேர் எட்டு பேரும் தலித்து தானே. அப்போ தப்பித்தவரை கூட இன்னொருத்தர் குறிப்பாக்கல. அவ்வளவு பெரிய பதற்றத்துல கூட காவல்துறை குப்பாக்கி தலித்த பார்த்து எட்டு பேரை கொண்டிருக்கிறது, அது எப்படி? திரு பாலாஜி, அடிப்படையில் இந்த அவர் கடந்து சுற்றுல வச்சாரு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாரு. இது வந்து பெரும்பாலும் சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இந்த சாதி மதத்தெல்லாம் தாண்டியே பார்த்துட்டோம். மொத்தத்தில் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் பெரும்பாலும் சிறைகளில் இருக்கிறார்கள், தண்டனை அதிகமாக பெறப்படுகிறார்கள். அரசியல்வாதிகளோ உயர் பதவியில் இருப்பவர்களோ மிக எளிதாக வெளியில் வந்துள்ளார். சல்மான்கானிலிருந்து பல அதை வச்சு நம்ம இங்கே மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதை இது இந்த நடைமுறை சிக்கல் நம்ம நாட்டில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்முடைய சட்ட அமைப்பில் முதல்ல வந்து நான் நம்ம எல்லாருமே தனி மனிதர் தான். நமக்கு எப்படி தனி மனித சுதந்திரம் முக்கியம்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி அரசு அதிகாரியிலேருந்து காவல்துறை அதிகாரியிலேருந்து இராணுவத்திற்கும் அவங்களுடைய அதிகாரத்தின் சுதந்திரம் முக்கியம். அதை நம்ம ஒத்துக்கிட்டால் தான் அவங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களால பொதுமக்களுக்கு எந்த சேவையும் செய்ய முடியாது. இதுக்கு ரெண்டே ரெண்டு உதாரணம் தான். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் காவல்துறை பக்கத்தில் இருந்து சட்டக்கல்லூரி உள்ள மாணவர்கள் அடித்து கொண்டார்கள். அது கிட்டத்தட்ட எல்லா டிவிலையும் லைப்ரரியிலேயே காமிச்சிட்டு இருந்தாங்க. போட்டு அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தாக்குதலை இது வரைக்கும் தமிழகத்தில் பார்த்ததே இல்லை. அப்போ என்ன சொன்னோம்? காவல்துறை பாதியா வேடிக்கை பார்க்கறான் அப்படின்னு இதே பொதுமக்கள் தான் சொன்னாங்க. அதே மாதிரி இவர் சொன்னாரு எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாம மக்கள் இருக்கிறாங்கன்னு. ஆம்பூர்ல என்னாச்சு? போலீஸ்காரன் ஓட ஓட அடிச்சாங்க. குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டால் என்று நீதிமன்றத்தில் சொல்கிறாள் தெரியுமா? எனக்கு 18 வயசா இருக்கும்போது, 19 வயசா இருக்கும்போது நான் பள்ளி படிக்கின்ற பொழுது என்னை விட வயது மூத்த அதிகமான என்னுடைய தாய்மாமனுக்கு கட்டி வைத்து விட்டார்கள், நான் அவரால் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கறத அந்த பெண்ணுடைய வாக்குமூலமே தவிர நீதிமன்றம் நான் முடிச்சிடறேன். விரிவா பதிவு பண்ணுங்க, அந்த இடத்தில் அந்த பெண்
நீங்கள் இது பொதுவாக பொது ஊடகங்களிலோ மற்ற இடங்களிலோ குற்றம் சாட்டப்பட்ட அகமதால் ஷகில் அகமதால் பாதிக்கப்பட்டதாக எந்த இடத்திலும் அந்த பெண் ஒரு வார்த்தை கூட ஒரு வாக்குமூலமும் கூட கொடுக்காத நிலையில் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டால்னு சொல்லக்கூடிய வாதமும் ஷகில் அகமதை நோக்கி அந்த குற்றச்சாட்டு வீசுவதும் எந்த அளவுக்கு நியாயமானது அப்படின்னு நான் கேட்குறேன் சார். நான் சொல்ல வர்றதை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல. முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த பெண் பாதிக்கப்பட்டது, ஆனால் ஊடகத்திலேருந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஆம்பூர் கலவரத்திற்கு காரணமான பெண் அப்படின்னு தான் குற்றம் சொல்கிறீங்க. அந்த பொண்ணு தான் நீ வந்து போய் போலீஸ்காரன் அடின்னு சொல்லித்தா, அந்த பொண்ணோட வீட்டுக்கார தான் வந்து போலீஸ்காரனெல்லாம் போட்டு அடிங்கன்னு சொல்லித்தா, ஷகில் அகமதை கூப்பிட்டு நீ விசாரணை பண்ணுன்னு சொல்லித்தா, ஏன் அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு பட்டப்பேரை கொடுக்குறீங்க அந்த பொண்ணுக்கு? எல்லா ஊடகத்திலையும் வரிசையாக அதை தான் கொடுத்தீங்க. ஆம்பூர் கலவரத்துக்கு காரணமான பெண், அது எப்படி அந்த பொண்ணு காரணமாகும்? அதே கிடையாது எந்த வகையில் அந்த பொண்ணு காரணம் இல்லை. அதே மாதிரி இந்த விசாரணை கூட்டிட்டு போனாங்க அவர் ஷகில் அகமதுன்றவரை விசாரணை பண்ணிட்டு, அதில் அவர் சொன்ன தவறான விசாரணைகளும் நடந்திருக்கலாம், அது நீதிமன்றத்தில் வெளியே வரட்டும். ஆனால் அவர் சென்னையில் நீங்க சொல்றீங்க மிக சரியா வந்தீங்க. பாதிக்கப்பட்ட பெண் என்று மிக உறுதியாக நம்ம ஒரு முடிவு கூறோம். ஆனால் ஷகில் அகமதுடைய மரணம் வருகின்ற பொழுது என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம், நீதிமன்றத்தின் மூலமாக உண்மையை வெளியில் வராங்க, அதுதான் 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதிமன்றம் தான் நிரூபிக்கணும் யார் குற்றவாளின். ஆனால் அந்த மரணத்திற்கு காரணம் யார் என்று நீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள், பல அமைப்புகள் அந்த பெண் காணாமல் போய்விட்டால் என்றவுடன் நீதிமன்றமோ காவல்துறையோ கண்டுபிடிச்சு சொல்லணுங்கிற வரை காத்திருக்கல, எழுதி தீர்ப்பு எழுதி முடிச்சிட்டோம், ஷகில் அகமது தான் கடத்தி கொண்டு போய்விட்டார் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியது. எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியும் இயல்பாகவே இங்கே வருகிறது. இந்த 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 பிரச்சனையில தான் இந்த பிரச்சனையில விஷயம் தான் இந்த பிரச்சனையில தான் இந்த பிரச்சனை நம்ம அதை பத்தி பேசுவோம். ஷகில் அகமது போலீஸ் உரிய அடி தான் இறந்து போனார். ரெண்டு விஷயம், ரெண்டு விஷயம். முன்னாள் மத்திய மந்திரி முசலி மாறனுக்கும் அதே மாதிரி சாவு தான் ஏற்பட்டது. நம்ம அத மாதிரி நீங்க அதை எடுப்பீங்க. நம்ம ரெண்டு விஷயம் பேசலாம். ஒரு சிறிய இடத்துக்கு ஒரு சிறிய இருக்கு. ஒரு சிறிய மாத்தினா ஒரு சிறுபான்மை தான் தலித். ஒரு ஒரு தலித் பாலாஜி ஒரு சிறிய இடத்துக்கு ஒரு சிறிய ஒரு சிறிய ஒரு சிறிய ஒரு சிறிய நீங்க பேசுற ஒரு ஒரு இன்னொரு பக்கம் தலித் ஒதுக்கி வச்சது ஒரு சிறிய இடத்துக்கு சேரும். இந்த வாதத்தை நாம் தொடரலாம். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் பொதுமக்கள், அதை தாண்டி இதில் தலித்துகள் சிறுபான்மையினர் என்ற வாதம் உள்ளே வைக்கப்படுகிறது. அதற்கான புள்ளி விவரங்களும் தொடர்ந்து அடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் காவல் நிலையங்கள் இதை தாண்டி இந்த விசாரணை இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண ஒரு பாஸ்போர்ட் விவகாரத்திற்காக அணுகக்கூடியவர்கள் கூட காவல் நிலையத்தை சற்றே மிரட்சியோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதிலும் மாற்றுக்கருத்து இருக்க இயலாது. காவல் துறையினர் உங்கள் நண்பன் என்ற வாசகங்களை எழுதி வைத்தாலும், அவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்தாலும் கூட, பொதுமக்கள் தரப்பிலிருந்து காவல்துறையினரின் மீதான ஒரு அச்சப்பார்வையோடையே பார்க்கக்கூடிய சூழல் எங்கிருந்து எழுகிறது? இதற்கான தீர்வு என்ன? இந்த சிக்கல்களுக்கு அப்பாற்பட்டு நியாயத்தையும் சட்டம் ஒழுங்கையும் காப்பாற்றுவதற்கு காவல்துறையினர் செய்ய வேண்டிய கடமையும் வழிமுறைகளும் என்ன? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.